எல்லாருக்கும் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நம்ம போன பதிவுல லக்னம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும் சார். இந்த பதிவுல ராசினா என்ன, அதனுடைய அதிபதிகள் யார் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் சார். இந்த ராசி அப்படின்னா பொதுவாக சந்திரன் தான் சார் ராசி. ஒரு ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருந்தா லக்னம்னு பார்த்தோம், அந்த இடம் லக்னம். அது எப்படி வந்ததுன்னு சொல்லி பண தெரியுமா பார்க்கணும். பொதுவாக அந்த அதே ஜாதக கட்டத்தில் ஒரு சந்திரன் எந்த கட்டத்தில் எந்த ராசி அடிக்கிறாங்களோ அதுவும் அவங்களுக்கு ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து மேலே இருக்க 12 கட்டங்கள் பார்த்துங்க சார். அதில் சந்திரன் வந்து எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேஷ ராசின்னு சொல்லுவாங்க. இதே சந்திரன் வந்து ரிஷபத்தில் ரிஷப ராசி அவங்க ஜாதகம் வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க. இதே போல் எந்த இடத்துல இப்போ மிருச்சகத்தில் சந்திரன் இருந்தால் அவங்க மிருச்சக ராசின்னு வச்சுக்கோங்க. மேலே உள்ள கட்டத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் உங்க சந்திரன் எங்கே இருக்குது, எந்த கட்டத்தில் இருக்குது, எந்த ராசி அடிப்படையில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கும்பத்தில் சந்திரன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கும்ப ராசி நடத்தணும் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காலபுஷத்தில் முதல் ராசியாக மேஷம் சார். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேஷம், அடுத்தது ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதனுடைய அதிபதிகள் இருக்காங்க சார். இந்த அதிபதிகள் யார் பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கரன், மிதனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், துலாவுக்கு சுக்கரன், விருச்சகனுக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரமுக்கு சனி, கும்பமுக்கு சனி, மீனத்துக்கு குரு. இதுதான் அவங்களோட ராசி அதிபதிகள் சார். சார், அடுத்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக அடுத்ததை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.